ప్రైజ్ ది లార్డ్. హల్లెలూయా హల్లెలూయా. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஜெபத்திலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஜெபங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நம்மை இந்த ஜெப நாட்கள் மூலமாக தேவன் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த நேரத்திலே தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தேவன் பாத்திரர்களாக மாற்ற வேண்டும். அந்த காரியத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். தேவன் நன்மைகளை தருகிறார், ஆசீர்வாதங்களை தருகிறார். எல்லாவற்றையும் தரும் பொழுது நாமும் அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்குரிய பாத்திரவான்களாக காணப்படும். தேவன் எல்லாருக்கும் தர விரும்புகிறார், ஆனால் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுகிறதில்லை. அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னவென்றால், அதற்கு பாத்திரராக இருக்கிறதில்லை. அதுக்கு பாத்திரமாக நாம் இல்லை. எல்லா பாத்திரங்களிலும் ஊற்ற முடியாதல்லவா? அதற்குரிய பாத்திரங்களில் தானே அந்தந்த திரவங்களை ஊற்றுவார்கள். அதே போலதான் கர்த்தரும் தாம் அருளுகிற நன்மைகளை அவர் ஊற்றுவதற்கும் பாத்திரங்களை அவர் பார்க்கிறார். நம்முடைய வாழ்வும் அதற்கு பாத்திரமாக இருக்கும் போது தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதில் சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டி நாம் ஜெபம் பண்ண போகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது லூக்கா சுவிசேஷம் 10:7. லூக்கா 10:7. அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரராயிருக்கிறான். குறிப்பாக ஊழியக்காரர்களை பற்றி இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறது. நீங்கள் எந்த இடத்தில் போகும் பொழுது, புதிதாக ஒரு சுவிசேஷ ஊழியமாக நீங்கள் போகும் பொழுதெல்லாம் நீங்கள் ஒரே வீட்டில் தங்கியிருங்கள், ஏற்றுக்கொள்ளுகிற ஒரே வீட்டில் தங்கியிருங்கள் என்று சொல்லி ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பொதுவாக இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது வேதாகமம் முழுவதிலுமே நாம் பார்க்கிறோம், வேலைக்கு தக்க கூலி உண்டு, அது எல்லாருக்கும் உண்டு. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலேயே வீட்டில் அல்லது தோட்டத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு தகுந்த கூலி கொடுக்க வேண்டும், அதை அன்றைக்கே கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று கட்டளையாக சொல்லியிருக்கிறார். ஆகவே நமது வாழ்வை பார்க்கும் பொழுது இன்றைக்கு நிறைய காரியங்கள் நாம் செய்ததற்குரிய கூலிகள், பிரதிபலன்கள் நம்முடைய கைகளில் கிடைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்குரியது, நாம் உழைத்ததற்குரிய பலன், இவைகளுக்கு நாம் பாத்திரராக இருக்க வேண்டும் என்ற அந்த பாகத்தை முன்வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ சிலருக்கு சரியான சம்பளம் கிடைக்கிறதில்லை, சிலருக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் அதிலே ஒரு நிலை நிற்கிற அனுபவம், எவ்வளவோ பணம் கையில் வரத்தான் செய்து ஆனால் நிலை நின்று வளருகிற அந்த தன்மை இல்லை. எப்பொழுதுமே பல கஷ்டங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. நான் இதை செய்தேன், அவர்கள் எனக்கு இதை தர வேண்டும், தரவில்லை, ஏமாற்றி விட்டார்கள். இப்படி ஏமாற்றப்படுகிற அனுபவங்களும் அநேகம் காணப்படுகிறது. எனவே இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் நம்ம எப்பவும் ஜோமனோம், தேவனே எனக்கு வர வேண்டியது வரும்படி செய்யும், தர வேண்டியவங்க தரும்படி செய்யும், லாபானிடத்திலிருந்து யாக்கோவுக்கு நீர் ஆசீர்வாதமாக இது அற்புதமாக வாங்கி கொடுத்தீரே, அது மாதிரி கிரியைகள்லாம் செய்யும் அப்படி நம்ம ஜோம் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் மறுபக்கத்தை வச்சு ஜோம் பண்ணுறோம். ஆண்டவரே, நான் உழைத்ததனுடைய பலன் எனக்கு கையில் கிடைக்காததுக்கு நான் எங்கே பாத்திரம் இல்லாமல் இருக்கிறேன், எதிலே என் வாழ்க்கையில் குறை இருக்குது, அந்த சைடை கொஞ்சம் நினைத்து இன்றைக்கு ஜோம் பண்ணும். ஏன்னா
ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான், அப்போ கண்டிப்பாய் தருவார். தடைபட்டிருந்தாலும் அவர் அதை தருவார், தரணும். ஆனா வரலையே அப்படின்னு சொல்லும் பொழுது சில வேலைகளில் நம்முடைய சைடையும் பார்க்கணும். வேலையில் உண்மை இல்லையா? வேலையை நேர்த்தியாய் செய்யவில்லையா? பல சைடு நம்ம கிட்டே இருக்கிறது. அங்கே ஏதாவது ஆண்டவர் பிரியமில்லாம நடந்து கொண்டோமா? அந்த எஜமானுக்கு ஏதாயிலும் தொந்தரவை நஷ்டத்தை நாம உண்டு பண்ணினோமா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதே. ஆண்டவர் பாகத்திலே கர்த்தர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆனால் உலக எஜமான்கள் சிலர் நல்லவர்களா இருப்பார்கள், சிலர் கெட்டவர்களா இருப்பார்கள். இந்த கெட்டவர்களா இருந்தா கூட லாபான் கொடுக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு அந்த கொடுக்கிற தன்மை இல்லை. ஆனாலும் யாக்கோபுக்கு தேவன் ஆச்சரியமாக அவனுக்கு எந்த சம்பளம், எந்த கலர் ஆட்டுக்குட்டியை நியமித்தானோ அந்த கலர் ஆட்டுக்குட்டி அதிகமாக பறக்கும்படி செய்து அப்படி ஒரு அற்புதகரமாக அவனுக்கு அந்த கூலியை கொடுத்தார். அப்புறம் கடைசியில் லாபான் அதை பிடுங்கணும்னு நினைக்கும் பொழுது கூட தேவனே அவனுக்கு முன்பாக தோன்றி நீ யாக்கோபு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு எச்சரித்தார். அப்போ தேவன் அவ்வளோ கிரியை செய்திருக்கிறார். யாக்கோபு நஷ்டப்பட்டு வரல, உழைத்ததற்குரிய பலனை பெற்றுத்தான் வந்தான். ஆனால் இப்போ காலாகாலமாக இது நடக்காமல் போகுதே, சரி இந்த மாதம் இப்படி ஆயிடுச்சு, அடுத்த மாதமாக கிடைக்கும்னா அப்பவும் கிடைக்கல, வருஷங்கள் போகிறது. இவ்வளோ உழைத்த உழைப்புக்கு நான் எப்படி இருந்திருக்கணும் இல்லையே? அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்ம இந்த சைடையும் கொஞ்சம் பார்க்கணும். நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவரே ஏதாவது என்கிட்ட குறை இருக்கா? ஏன்னா உபவாச ஜப நாட்களிலே நம்மை நாம் பாத்திரவான்களாய் மாற்றுவது அது மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போ இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஊழியத்திலும் அப்படிதான், இவ்வளவு ஊழியம் செய்கிறனே பலன் இல்லையே, இவ்வளவு ஆத்துமாக்கள் கிடைக்கவில்லையே, வளர்ச்சி வரவில்லையே, ஊழியத்திலே முன்னேற்றங்கள் காணப்படவில்லையே, அல்லது உங்கள் ஊழியக்காரருடைய சொந்த தேவைகள் விஷயமாகவும் இருக்கலாம், குடும்பத்தின் காரியங்கள் இருக்கலாம், எது வேணாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட எப்பவும் தாங்க அப்படின்னு கேட்போம். இன்னைக்கும் தாங்கன்னு கேட்க போறோம், ஆனா கொஞ்சம் நம்ம சைடையும் என்ன செய்வோம், ஆமா பாத்திரத்தையும் கொஞ்சம் சுத்தம் படுத்துவோம். பாத்திரத்தையும் சுத்தப்படுத்திட்டு இப்ப சுத்தமா இருக்க ஆண்டவரே ஊற்றுங்க ஐயா அப்படி நம்ம கேட்கிற ஒரு நிலைமையில இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். சோ ஒரு காரியம், உலகத்திலே நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உழைப்புக்கேற்ற பலன்கள், இவைகளில் எது நமக்கு தடைபட்டிருக்கிறது, குறைபட்டிருக்கிறது, காலாகாலமா ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நிலையில் போய்கொண்டிருக்கிறது, அது வைத்து கொஞ்ச நேரம் நாம ஜெபம் பண்ண போறோம். ரெண்டாவதாக இதுக்கு முந்தின வசனம் லூக்கா 10:6, சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த வீட்டில் போனாலும் அந்த வீட்டை வாழ்த்த வேண்டும். அந்த வீடு எப்படி இருக்கு அதெல்லாம் பார்க்க வேண்டாம், இது இன்னாருடைய வீடு, அவர் இப்படி இருக்கிறாரு, இது இன்னாருடைய வீடு, இவர் செய்கிற கிரியை சரியில்லை, அப்படியெல்லாம் பார்த்து வாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வீட்டில் போனாலும் வாழ்த்துங்கள். ஆனால் நீங்கள் வாழ்த்தும் பொழுது சமாதான பாத்திரன் அந்த வீட்டுக்குள்ள இருந்தா அவனுக்கு அது சமாதானமாய் ஆசீர்வாதமாய் இறங்கும், இல்லைன்னா அது உங்களுக்கு திரும்ப வரும். நீங்க வாழ்த்த வாழ்த்த நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள், உங்களுக்கு சமாதானம். அப்ப எப்பவுமே வாழ்த்துவது ஷாலோம், சமாதானம் உண்டாவதாக என்று அவர்கள் அன்றைக்கு வாழ்த்தி பழகி இருக்கிறார்கள். யூதர்கள் எப்பொழுதுமே ஷாலோம், சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம், அந்த வாழ்த்துக்கள். அப்போ அந்த ஒரு வாழ்த்துக்களை நாமும் எல்லாருக்கும் கொடுக்கணும். கொடுத்து கொடுக்கறதுனால வரக்கூடியது, ஒன்று அங்கே அதுக்கு ஒரு பாத்திரம், கரெக்டான பாத்திரம் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அங்கே ஊற்றப்படும். அங்கே அதுக்குரிய பாத்திரமே இல்லை, ஒரு ஆளும் சரியில்லை அந்த வீட்டில், அப்போ அது வாழ்த்தினவருக்கு மேலே வந்துடும், நமக்கு ஆசீர்வாதம் தான். அதனால் நம்ம யாரென்று பார்க்காமல் ஆசீர்வதிக்க வேண்டும், வாழ்த்த வேண்டும், சமாதானம் கூற வேண்டும். இப்போ நம்ம வீட்டில் சமாதானம் எப்படி இருக்கு அந்த சைடை பார்ப்போம். நமக்கு எப்படி சமாதானத்துக்கு நம்ம பாத்திரமா இருக்கிறோமா? எல்லாம் நல்லா இருக்கு, நான் ஒரு பக்கம் ஜோமனிக்கிட்டே இருக்கேன், மறுபக்கம் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு, ஒரு பக்கம் நான் கூட்டத்துக்கு வந்துட்டே இருக்கிறேன்,
ஆனா வாழ்க்கையில இந்த பகை அல்லது மன வருத்தங்கள் குறையவே இல்லை. சொந்த கணவன் மனைவிக்குள்ளே, சகோதரங்களுக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே, அக்கம்பக்கத்து வீட்டாருக்குள்ளே சமாதானம் இல்லை. காலகாலமாக சமாதானம் இல்லாமல் போகுது. ஒரு பெரிய யுத்தம் போல காலங்கள் இழுத்து கொண்டு போகிறது. ஏன் எங்களுக்கு ஒப்புரவாக முடியல, ஏன் சமாதானம் வரல? எப்போ பார்த்தாலும் அடுத்த ஆள் குற்றம் நமக்கு நிறைய முன்னால் நிற்கிறது. பக்கத்து வீட்டுக்காரன் தான் அவ்வளவுக்கு காரணம், இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் இவர் தான் காரணம். மனைவி சொல்றது கணவன் தான் காரணம், கணவன் சொல்றது மனைவி தான் காரணம்னு சொல்லி, இது எல்லா குடும்பத்திலையும் இது நார்மலான ஒரு மியூச்சுவல் கம்ப்ளைண்ட்ஸ் தான். மாறி மாறி பரஸ்பரம் கம்ப்ளைண்ட் சொல்லுவார்கள். பிள்ளைகள் பெற்றார் எங்களை புரிஞ்சுக்கிடலாம்பாங்க, பெற்றார் பிள்ளைகள் இந்த காலத்தில் உள்ள பிள்ளைகளே சரியில்லைன்னு சொல்லுவார்கள். சகோதரங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி அடுத்தாலும் நல்லா குறையா மனசில் நினச்சி நம்ம ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இவரை திருத்தம், அவரை திருத்தம் என்று சொல்லி, அவரை திருத்தம் எனக்கு சமாதானத்தை தாரும். இன்னைக்கு நம்ம ஜபம் எப்படின்னா, ஆண்டவரே ஏன் உள்ளத்தில் ஏன் சமாதானம் தங்கலை, ஏன் உள்ளத்தை சரிப்படுத்தும், என்னை பாத்திரமாய் மாற்றும். அந்த ஜபம் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். என்னை பாத்திரமாய் மாற்றும், சமாதானம் உண்டாகணும் என்று சொல்லி சமாதானத்திற்காக தேவ சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணணும். மூன்றாவது சுகம். சுகம் அநேகருக்கு இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு சுகம் தர மாட்டாரா, எவ்வளோ நாட்களாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேனே எனக்கு சுகம் உண்டாகவில்லையேன்னு சொல்லி வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கலாம். அதில் கூட இந்த மாதிரி ஒரு ஜபம் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். அப்போஸ்தலர் 14:8-10 பார்க்கும்போது, லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். அல்லேலூயா. நம்ம எப்பவுமே சோமாக்குங்கன்னு ஜோம் பண்ணிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு எப்படி ஜோம் பண்ண போறோம்னு சொன்னா, ஆண்டவரே இந்த சுகத்தை பெற என்னை பாத்திரமாய் மாற்றுங்க. அல்லேலூயா. இவனுக்கு என்ன, எப்படி பாத்திரமானா இருந்தான், அவனுக்குள் இந்த இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் இருந்தது, அதான் அவன் பாத்திரமானா இருந்தான். அல்லேலூயா. அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்துச்சு, அதை ரிசீவ் பண்ணக்கூடிய பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். எந்த ரட்சிப்பு, இந்த பிறவியிலே கட்டப்பட்டிருக்கிறானே அதுலேருந்து ரட்சிப்பு, அந்த கால் முடமா இருக்கிறதுலேருந்து அவன் ரட்சிக்கப்படுவதற்கு. ரட்சிப்புன்னா பொதுவான வார்த்தை விடுதலை. ஆத்ம ரட்சிப்பை தான் நாம் எப்போ சொல்லி பழகினதுனால ரட்சிப்புன்னு ஒரு வார்த்தையை கண்டாலே நம்ம உடனே என்ன நினைப்போம், ஆத்ம ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாய மீட்பு அப்படின்னு நினைப்போம். இங்கே எழுதியிருக்கிறது அவனுக்கு அந்த வாழ்க்கையெல்லாம் பிறவியிலிருந்தே கால்களில் பயங்கர கட்டு, அவன் நடந்ததே இல்லை, ஒருபோதும் நடவாமல், ஒருபோதும் நடந்ததில்லை. அப்படிப்பட்டவன் இன்றைக்கு பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே ஆவியிலே உற்று பார்க்கிறார். அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு ரிசீவிங் ஹார்ட் இருக்குதே, ஒரு ஃபெய்த் அவனுக்குள்ள எழும்பி கொண்டு இருக்கிறது. இந்த விசுவாசம் இப்போ பெற்றுக்கொள்ளும் என்று அவன் நினைச்சு உடனே டக்குன்னு பவுல் என்ன பண்ணுறான், எழுந்து நடங்கிறான். அப்போ தேவனுடைய கிரியை அங்கே வருகிறது. இவனுடைய விசுவாசம் சேரும் பொழுது அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. இது ஒரு விஷயமா இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் அதுமே நம்மை பாத்திரன் ஆக்கிறது, பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு பாத்திரன் ஆக்கிறது நம்முடைய விசுவாசம். சுகத்தை மட்டுமல்ல, எந்த காரியத்தை, இப்போ சுகத்தின் விஷயமாய் பேசும் பொழுது நாம் நினைக்கணும், ஆண்டவரே நீர் என்னை குணமாக்க வல்லவர், அந்த விசுவாசம் எனக்கு சரியா வரலையே இல்லையா. வசனம் எவ்வளவோ படிக்கிறோம், உண்மையில் வசனம் படிக்க படிக்க விசுவாசம் பெருகும். ரோமர் 10:17 சொல்லி இருக்கிறது அல்லவா, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வசனம் படிக்க படிக்க நமக்கு அறிவு, கேள்வி, நாலெட்ஜ் வருது, அது இருதயத்தில் இறங்க இறங்க விசுவாசமாக மாறுகிறது.
சோ இந்த ஃபெய்த் நமக்கு வரணுமே. ஒருவேளை பைபிள் படிக்கிறதுல குறைபாடா, இல்ல பைபிள் கடமைக்கு படிக்கிறோம், ஒரு தியானத்தோட அதை உள்ள புசிக்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம படிக்கலையா, மனசார படிக்கலையா, மனசுல ஏற்றுக்கொள்ற விதத்துல படிக்கலையா, இல்ல விசுவாசம் இல்லாம இதெல்லாம் ஏதோ படிச்சுட்டே இருக்கிறோம், ஆனா ஒன்று இருதயத்துக்குள்ள இறங்க மாட்டேங்க, மூளையில தான் வருது. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லலாம், ஆனால் இருதயத்துல அது விசுவாசமா மாற மாட்டேங்க. வேதம் வாசிக்கிறதெல்லாம் அறிவிலே முடிஞ்சு போகுது. அந்த நிலைமையில இருக்கிறோமா? இன்றைக்கு நம் பாத்திரன் ஆகணும்னா நம்ம இருதயத்துல அந்த வசனங்கள் வந்து விசுவாசத்தை எழுப்பணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த குஷ்டரோகி ஒருவன் மத்தேயு 8 ரெண்டு காரியம், ஒன்று உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும்ன்றான். அப்போ ஒரு பகுதி உம்மால் ஆகும், தேவன் என்னை சுகமாக்க, இந்த நோயை குணமாக்க அவருக்கு முடியும் என்கிறத ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கிறார். அவருக்கு எங்க ஒரு அவிசுவாசம்னா, எனக்கு இவர் செய்வாரா, எனக்கு செய்வாரா, அதுலதான் அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அப்ப நமக்கும் இப்படி இருக்கலாம், தேவன் இப்ப இந்த காலத்துல இதெல்லாம் செய்வாரா அப்படியெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். தேவனுடைய வல்லமையே கேள்வி கேட்கிற மாதிரி, சந்தேகிக்கிற மாதிரி சில எண்ணங்கள் இருக்கலாம். இன்னொன்னு, அவருக்கு நடந்தது சாட்சி சொன்னார், இவருக்கு நடந்துச்சு, புக்கில் படித்தேன், எல்லாம் சரிதான், எனக்கு செய்வாரா, அந்த சைடில் நமக்கு அவிசுவாசங்கள், தயக்கங்கள், சந்தேகங்கள் இருக்கலாம். அப்போ இந்த ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மாறட்டும். இன்னைக்கு விசுவாசம் உள்ள இருதயம், அல்லேலூயா, விசுவாசம் உள்ள இருதயம், பெற்றுக்கொள்ளுகிற இருதயம், பெற்றுக்கொள்ள பாத்திரமான இருதயம். ஸோ அந்த காரியத்தில் ஆண்டவரே, நான் எப்படியாவது அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், எனக்கு இந்த வியாதி இனி என் சரீரத்தில் இருக்கக்கூடாது, இனி இந்த பலவீனம் எனக்கு இருக்கக்கூடாது, இந்த குறைபாடு மாறணும். பிறவியிலே இருக்கிற குறைபாடாக இருக்கலாம், இடைக்காலத்தில் வந்ததாக இருக்கலாம், இனி இதுக்கு மெடிக்கல் சயின்ஸில் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, எந்த மருந்து மாத்திரையோ ட்ரீட்மெண்ட்டோ இது கிடையாது என்கிறதா இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஸோ அந்த சுகத்தை பெறுவதற்கு பாத்திரமாக நாம இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று மிக முக்கியமாக வெளிப்படுத்தின விசேஷம், 3:4 ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உண்டு, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனப்படியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் கர்த்தரோடு நடப்பதற்கு பாத்திரவான்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, 5 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கை இடுவேன். அவனுக்கு மறுமையிலும் வெண்வஸ்திரம் என்ற மகிமை அவனுக்கு கிடைக்கும். இப்பொழுதும் அவன் தன் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாமல் இருக்கிறான். பொதுவாக வஸ்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கையை காட்டும். ஆகவே நம்முடைய வஸ்திரமாகிய வாழ்க்கை அசுசிப்படக்கூடாது. அசுசி, அசுசி என்ற ஃபில்தி திங்ஸ், ஒரு அற்பமான, வேண்டாத, அவசியம் இல்லாத, சில்லறைத்தனமான அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நமக்குள் இருக்கக்கூடாது. அசுசிகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ இந்த அசுசிகள் நீங்க நம்முடைய வாழ்க்கையாகிய வஸ்திரத்தை நாம் சுத்திகரித்தவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ நம்ம கர்த்தரோடு நடப்பதற்கு பாத்திரவான்களாய் இருப்போம். அல்லேலூயா. ஒரு நாள் எனக்கு இருந்த தேவ பிரசன்னம் இன்றைக்கு இல்லை, கர்த்தரோடு நடந்த அனுபவம் இன்றைக்கு இல்லை, ஜோம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வேன் இன்றைக்கு இல்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாள்ல ஒருவர் ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருந்தார், அவர் எப்படியெல்லாம் ஆண்டவரோ நடந்தார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி கவலைப்பட்டு, இன்னைக்கு எதுவுமே இல்லையே, வசனம் அப்படி தானாய ஞாபகத்தில் வந்துகிட்டே இருக்கும், நான் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் வசனமாக வச்சு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன்,
ஒரு வசனம் கூட எனக்கு ஞாபகத்தில் வரலன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். பைபிள் வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் வாசித்து அடுத்த வசனம் வாசித்தா முந்தின வசனம் என்னன்னு எனக்கு மறந்து போகுது. ஆனால் ஒரு நாளில் நான் எவ்வளவு ஆசையாய் வாசித்தேன் என்று சொன்ன இப்படி நிறைய அனுபவங்களை சொல்லி இன்றைக்கு அது இல்லைன்னு வருத்தப்படுறார். இப்போ பாருங்கள், ஒருவேளை உங்களில் யாருக்காயிலும் அப்படி இருக்கிறதா? சில அனுபவங்களை இழந்து நான் அன்னைக்கு கத்தரோடு நடந்தேன், அந்த வெளிப்பாடு இருந்தது. யோபு சொன்னார்ல, என் தலையின் மேல் அவருடைய தீபம் பிரகாசித்தது, என் கூடாரத்தின் மேல் அவருடைய ரகசிய செயல் இருந்தது. அந்த முந்தின சீர் எனக்கு இன்றைக்கு இருந்தால் நன்றாயிருக்குமே, அதான் யோபுடைய ஏக்கம். அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் சிலருக்கு ஒவ்வொரு அனுபவத்தில் இருக்கலாம், ஆனால் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் வந்து ஒரு கிருபையை தந்துட்டு பிடுங்கிற மாட்டார், அவர் அப்படிப்பட்ட மனுஷன் கிடையாது. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. அவர் அழைத்த அழைப்பும் அவர் தந்த கிருபை வரங்களும் மாறாதவைகள்னு சொல்லியிருக்கு. நம்ம தான் எங்கேயோ புதைச்சி போட்டோம், அந்த வெள்ளி காசு தொலைந்து போனது போல நம்ம தான் அந்த கிருபையை நம்ம எங்கேயோ தொலைச்சி போட்டோம். இன்றைக்கு மறுபடியும் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கினால் கண்டிப்பாக என்ன செய்யும்? கிடைக்கும். அல்லேலூயா. அது வீட்டை விட்டு எங்கேயோ ஓடி போகல, அது அங்கே தான் கிடக்கு, வீட்டுக்குள்ளே தான் வெள்ளி காசு. அதுபோல தான் எல்லா கிருபைகள் வரங்கள் தாலந்துகள் திறமைகள். ஆண்டவர் ஒரு நாளும் ஏய் உனக்கு நான் தந்தது திரும்ப எடுக்கிறேன் அப்படியெல்லாம் எடுக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவாக அப்படி எடுக்கிறது இல்லை, ஸ்பெஷலாக சில கிரியைகள் இருக்கலாம். ஆனால் பொதுவாக ஆண்டவர் நம்ம சொல்லலாம், நீ என்னட்ட சரியில்லை நான் எடுத்துடுறேன் அப்படி அந்த மாதிரி ரொம்ப செய்ய மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இதனால் நிறைய மிஸ்யூஸும் ஆகுது. ஆண்டவரை விட்டு விலகி சில காரியங்கள் ஏற்கனவே பெற்றதை வச்சுட்டு தவறான வழியில் நடந்து மற்றவங்களையும் தவறாக நடத்துகிறவங்களும் இருக்காங்க. எல்லாரும் அதெல்லாம் அபிஷேகம் அபிஷேகம் நம்பி ஏமாந்து போகிறது இன்னைக்கு நிறைய நடக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நம்ம இன்னைக்கு விசுவாசிப்போம். அதை ஒன்றும் கர்த்தர் நம்மளை விட்டு எடுத்து போடலை, நமக்குள்ளே எங்கேயோ அது மங்கி கிடக்கிறது, புதைந்து கிடக்கிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த அசுசிகள் தேவையில்லாத ஃபில்தி திங்ஸ். இப்போ அந்த வெள்ளிக்காசு எங்கேயோ போய் கிடக்கு, பார்த்தா தெரிய மாட்டேங்கி. பெருக்கும் பொழுது தூசியெல்லாம் மாறின உடனே கரெக்டாக அது என்ன செய்யறது தெரியும். இதே மாதிரி தான் இந்த அசுசிகள் என்பது தான் இந்த தூசிகள். நமக்கு நல்லா வந்துக்கிட்டு இருந்தோம், உலக சிநேகம் வந்து 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 கடைசியில் உலக சிநேகம் ரொம்ப ஆயிடுச்சு இல்லையா? ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த இடத்துல கொஞ்சம் மணலாக கிடக்கு, எத்தனையோ பேர் வந்தீங்க யாரும் பார்க்கல, எனக்கு கண்ணில் இதெல்லாம் பட்டுருது. அதை யாரோ வந்தவங்க ஒரு தட்டி தட்டி போட்டிருந்தா பிரச்சனை இல்லை, இப்படி தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்தது, யாரும் கொண்டு போட்டதில்லை. அது காற்றடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தூசி தூசியாக வந்து கடைசியில் அதுக்கு நல்ல இடம் அந்த ஃப்ளோர் மேட், அதில் வந்து நல்லா என்ன செஞ்சிட்டு அதில் இருக்குது. அப்போ பாருங்கள், இப்படி தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரே நாள் பிசாசு வந்து குப்பையை தூக்கி போட்டுட்டு போயிட மாட்டான், நகராட்சி வண்டியில் கொண்டு வந்து போட்ட மாதிரி. அது நம்ம விழித்துருவோம், உடனே எழுத்துருவோம், அவனுக்கு தெரியும். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக காற்றடிச்சு தூசி தூசியாக கொண்டு வரும், லைட்டாக டஸ்ட்டு தான், ஒன்றும் தெரியாது. அப்படி படிஞ்சு 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 கடைசியில் அது பெரிய ஒரு மேடாக மாறிடும். அதுக்குள்ளே எல்லாம் புதஞ்சிரும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே புதஞ்சு போகும். அப்படி தான் இருக்குது இந்த அசுசிகள், உலகத்தில் உண்டான அசூசிகள், இச்சைகள், பல மேல் ஆசைகள், பொருளாசை, பண ஆசை, பதவி ஆசை, அது இது, இந்த மாதிரிப்பட்ட அசூசிகள் அவ்வளோ ஏறும் பொழுது உள்ள இது மங்கிப்போம், ஜபிக்க முடியலை, அபிஷேகத்தில் வல்லமை இல்லை, நிறைய காரியங்கள் இழந்து நிற்கிற அனுபவங்கள். இன்றைக்கு அதையும் ஆண்டவரிடத்தில் ஆமாம் சில சொல்லுவா, நான் இவரால் தான் இடறி போனேன், அவரால் தான் இடறி போனேன், அந்த விசுவாசியால் இந்த ஊழியக்காரரால், அவரை குற்றம் சொல்லி உங்களுக்கு எது கிடைக்க போகுது? 38 வருஷம் பேஸ்தா குளத்தில் கிடந்தவன்ட்டு போய் நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஐயோ என்னை கொண்டு போடுறதுக்கு வருத்தனம் இல்லை, குளத்தில் போடுறதுக்கு வருத்தனம் இல்லை, ஐயோ எனக்கு முன்னால் எல்லாரும் குதிச்சிடுறானு. இதே தான் இந்த கம்ப்ளைனிங், குறை சொல்கிற இருதயம். இப்போ கேட்ட கேள்வி என்ன, உனக்கு நீ சுகமாகணும்னு விரும்புகிறாயா? ஆம் ஐயா, அவ்வளோதானே சொல்லணும். ஆமாம் சொன்னால் அவர் சுகமாக்குவார். இது இப்படி பழகியாச்சு பழகியாச்சு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு குப்பை நிறைய பேருடைய உள்ளத்தில் இருக்குது, முறுமுறுக்கிறது, குறை சொல்கிறது, நிறைய ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய பிரகாசத்தை சாத்தான் திருடுகிறது, இந்த மாதிரி விஷயத்தை போட்டு தான் ஃபுல்லாக குறை சொல்லி பழகியாச்சு. எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேர் பேசுனா அதில் நாலு குறை சொல்லாமல் இருக்கவே முடியாது.
இது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். இதெல்லாம் மாறணும். தாசூசிகள் இந்த மாதிரிப்பட்ட கிரியைகள் மாறும் பொழுது நிச்சயமாய் நாம் என்ன செய்வோம்? இன்னும் பரிசுத்தம் அடைவோம். அல்லேலூயா. வஸ்திரத்தை கறைப்படுத்தாதபடி, வஸ்திரம் தூய்மையாய் இருந்தால் கர்த்தரோடு நடக்கலாம். அல்லேலூயா. ஜபத்திலே, வேத தியானத்திலே, ஊழியங்களிலே, போக்கிலே, வரத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, வீட்டிலே, எங்கும் யாரோடு நடக்க முடியும்? கர்த்தரோடு நடக்க முடியும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்தான். அல்லேலூயா. இது வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த சஞ்சரிக்கிற அனுபவம் நமக்கு உண்டாகட்டும். ஸோ இந்த காரியங்களை நான் ஜெபத்திலே திரும்ப நினைப்பூட்டுவேன். அப்போ நீங்கள் பாரத்தோடு, உண்மையான இருதயத்தோடு ஆண்டோட்டம் மன்றாடி ஜோம் பண்ணணும். இதில் எந்த காரியம் முக்கியமென்று நீங்கள் கருதுகிறீர்கள்? கடைசி உள்ளது எல்லாருக்கும் முக்கியம். ஆவிக்குரிய வாழ்வின் பிரகாசம், மற்றபடி உலக வாழ்விலும் பல காரியங்கள் இருக்கிறது, எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஜோம் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் இந்த கண்ணோட்டத்தோடு ஜோம் பண்ணணும். தாரும் தாரும் என்பது மட்டுமல்ல, பெற்றுக்கொள்ள என்னை பாத்திரன் ஆக்கும் ஐயா, பெற்றுக்கொள்ள என்னை பாத்திரன் ஆக்கும் ஐயா. இந்த கண்ணோட்டத்தை எடுத்து அதிகமாக என்ன செய்யுங்க? இன்னைக்கு ஜோம் பண்ணுங்க. எல்லாரும் ஜோம் பண்ணலாமா? கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். இருதயத்தை திறந்து ஆண்டவர் சமூகத்தில், முதலாவது நான் சொன்ன காரியம், உங்களுக்கு உலக பிரகாரமான நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சம்பளங்கள், லாபங்கள், வருமானங்கள், விளைச்சல்கள், இவைகளிலே பல காலமாக இருக்கக்கூடிய குறைபாடு, ஆமென், அது மாற வேண்டும். ஆண்டவர்கிட்ட நம்முடைய உள்ளத்தை திறந்து, ஆண்டவரே என்னிடத்திலே என்ன தடை அப்பா? இந்த பாத்திரம் அதுக்கு ஏற்றதா இல்லையா? என் இதயமாகிய பாத்திரம், என் வாழ்வாகிய பாத்திரம் நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏற்றதாக இல்லையா? என்ன விஷயம்? இன்றைக்கு என்னை பாத்திரன் ஆக்கும் ஐயா, ஆவியானவர் எனக்குள் வேலை செய்யும் ஐயா. நல்ல ஆண்டவர்கிட்ட பேசுங்க, மனம் திறந்து பேசுங்க. சில காலமாகவே இப்படிப்பட்ட பொருளாதார கஷ்டத்தை அனுபவித்து வருகிறோமே, கடன் பாரத்தை விட்டு எங்களால் விடுபட முடியலையே. ஆண்டவரே, வாழ வழி தெரியலையப்பா, என் பிள்ளைகளை எப்படி வளர்த்துவேன் நினைச்சு வருத்தப்படுகிறேனே, பாரமா இருக்கிறது. இந்த சூழ்நிலை மாற நான் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஓ க்ளோரி, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். பிதாவே ஸ்தோத்திரம். எல்லாரும் வார்த்தைகளை சொல்லி ஜபியுங்கள். ஆமேன். ஆண்டவரே, நான் பல வேளை இதற்காக ஜோம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு என்னை பாத்திரனாய் மாற்றும் என்று ஜபிக்கிறேன். எந்த காரியத்தில் என் பாத்திரம் சுத்திகரிக்கப்படணும், அல்லது உடைந்த பாத்திரம் திரும்ப சரி செய்யப்பட வேண்டுமோ, ஓ அதை சொல்லி தாரோம், உணர்த்தி தாரோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. என் தேவனே, என் தேவனே, உணர்த்துமையா, நடத்துமையா. க்ளோரி, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அந்த தோட்டத்திலிருந்து ஏன் வரத்து வரவில்லை? அந்த தோட்டம் ஏன் நஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது? பிரயாசத்தின் பலன் இல்லாமலே போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களை பாத்திரவான்களாய் மாற்றும். கேளுங்க, கேளுங்க. என் குடும்பத்தை பாத்திரமாய் மாற்றும், என்னை பாத்திரவானாய் மாற்றும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தம்பி, பிரேயர்ல கை தட்டாதீங்க தம்பி. பிரைஸ் தி லார்ட். விண்ணப்பங்கள் பண்ணும் பொழுது கை தட்டாதீங்க, ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவனே, இறங்குமையா, இறங்குமையா, இறங்குமையா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை பாத்திரவாய் மாற்று. உழைக்கிற எல்லாரும் கேளுங்க.
எனக்கு நீங்க தர வேண்டியது எதுவும் தடைப்பட்டு நிக்க கூடாதப்பா. என்னை பாத்திரமாய் மாற்றும், என் குடும்பத்தை பாத்திரமாய் மாற்றும். ஹல்லேலூயா. எங்களுக்கு உணர்த்தி தாரும், உணர்த்தி தாரும், உணர்த்தி தாரும். எதை விட்டு விட வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும், எல்லாம் சொல்லித்தாங்கப்பா. பைபிள் வாசிக்கும் பொழுது கற்றுத்தாங்க ஆண்டவரே, கற்றுத்தாங்கப்பா, கற்றுத்தாங்கப்பா. இந்த ஜப வேளையிலும் நினைப்பூட்டி தாங்கப்பா, வெளிப்படுத்தி தாங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. நல்லா உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உள்ளத்தை கொடுத்து ஜெபம் பண்ணால் ஆண்டவர் பேசுவது கேட்கும். சும்மா உதட்டிலே ஜெபம் பண்ணக்கூடாது, உள்ளத்திலே இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அப்பா, இன்றைக்கு அந்த கட்டுகள் அறுக்கப்படணும் ஆண்டவரே. இனி என் வாழ்க்கை இந்த மந்தமான நிலையில இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம், ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறது, அந்த ஆசீர்வாதங்களை தந்தருளும். ஓ, என் உள்ளத்தை பாத்திரமாய் மாற்றும், என் வாழ்க்கையை பாத்திரமாய் மாற்றும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற தேவன், எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஊழியம் செய்யக்கூடிய தேவன். அப்பா, நீங்க கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. இந்த ஜெப வேளையில் கிரியை செய்த அந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல சுத்தம் பண்ணி தாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் எதை அறிக்கை பண்ணணுமோ நினைப்பூட்டி தாங்கப்பா. எதை ஒத்துக்கொள்ளணும், எதை மறைக்காமல் உம்மிடத்தில் வெளிப்படுத்தணும், உணர்த்தி தாங்க, உணர்த்தி தாங்க, உணர்த்தி தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. சம்பளம் ஏன் எனக்கு போதுமானதாக இல்லை? நான் உழைக்கிற உழைப்புக்கேற்ற சம்பளம் கிடைக்கலையே. இத்தனை வருஷம் ஃபாரின்ல உழைத்துட்டு வந்தேன், ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை இல்லையப்பா. ஆண்டவரே, இவ்வளவு கடல் கடந்து போய் நான் உழைத்த உழைப்பு, அதற்குரிய பலன் என் வாழ்க்கையில் இல்லையே ராஜா. இன்றைக்கு அதை சரிப்படுத்தி தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இவ்வளவு கடினமா வேலை செய்தேன், கடின வேலைகள், ஆபத்தான இடங்கள்ல வேலை செய்தேன், ரிஸ்க் எடுத்து வேலை செய்தேன், நான் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில காணலையப்பா. இன்றைக்கு என்னை தாழ்த்துகிறேன், இறங்கும், இறங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர்ட கண்ணீரோட கேளுங்க. அதிகாலமே எழும்பி யாத்திரை செய்து நடுராத்திரி வீட்டுக்கு வந்து சேர்ந்து எத்தனை உழைப்பு, எத்தனை பிரயாணங்கள், எவ்வளவு சரீர பாதிப்புகள். ஆண்டவரே, ஏற்ற ஆசீர்வாதத்தை காண முடியலையே ராஜா, ஏற்ற ஆசீர்வாதத்தை காண முடியலையப்பா. என்னை பாத்திரன் ஆக்கும் ராஜா, என்னை பாத்திரன் ஆக்கும் ராஜா. ஊழியர்கள் ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ ஓடுகிறேன் ஆண்டவரே, அலைகிறேன், பிரயாணம் செய்கிறேன், கத்து கத்துன்னு கத்துறேன், மணிக்கணக்கா நிக்கிறேன், எல்லாம் செய்தோம், அந்த பலன் காண முடியலையே. ஆண்டவரே பாத்திரனாய் மாற்றும், ஆண்டவரே பாத்திரனாய் மாற்றும், பாத்திரனாய் மாற்றும், பாத்திரவாட்டியாய் மாற்றும். ஹல்லேலூயா. அநேகர் உணர்ந்து ஜெபிக்கிறீர்கள், ஆவியிலே சந்தோஷமா இருக்கிறது. எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த கிருபை உண்டாகட்டும், இந்த கட்டுகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும். அப்பா, ஆசீர்வாதத்திற்கு பாத்திரனாய், வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரன், எங்கள் கூலிக்கு நாங்கள் பாத்திரர்களாய். ஹல்லேலூயா. அன்றாட கூலிக்கு பாத்திரன், மாத கூலிக்கு பாத்திரன், ஆமேன், வருடாந்திர கூலிக்கு பாத்திரன், வாழ்க்கையின் கூலிக்கு நான் பாத்திரன். பாத்திரன் ஆக்கும் ஐயா, பாத்திரன் ஆக்கும் ஐயா, பாத்திரன் ஆக்கும் ஐயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, ஆசீர்வதிக்கிறவரே, தடைகளை மாற்றுகிறவரே. ஹல்லேலூயா. பிறருக்கு உதவி செய்ய விரும்புகிறேன், என் கைகளோ கட்டப்பட்டிருக்கிறது, இதயம் வாஞ்சிக்கிறது, கைகளில் கட்டுகள் இருக்கிறது. ஏனப்பா, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய பாத்திரனா, என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைகள் எல்லாம் உணர்த்துங்க ராஜா. வீண் செலவு செய்து விட்டோமோ? கர்த்தர் பிரியமில்லாத காரியத்திலே கர்த்தர் தந்த காசு பணங்களை செலவழித்து விட்டோமோ? அப்பா, எங்கள் ஆசைகளுக்கு
பணங்களை வாரி விதைத்து விட்டோமோ, ஹல்லேலூயா, தேவ பிள்ளைகள் எதிலே உணர்த்தப்படுகிறீர்களோ அதிலே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா இரக்கம் செய்வார், கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிசாசுக்கு உங்கள் பணத்தில் ஒரு சின்ன துளியாவது போக கூடாது, அது மொத்த ஆசீர்வாதத்தை தடுத்துரும். அந்த மாதிரி இருக்கிறதா? ஆண்டவர் ஆசீர்வதிச்சு தந்ததை கொண்டு மந்திரவாதி கொடுத்துட்டனே, வேற அந்த மாதிரி காரியங்கள்ல போயிட்டனே. நல்ல அழுது மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் எல்லா குறைகளும் மன்னிக்கிற தெய்வம். அப்பா அன்னைக்கு புத்தி இல்லாம அப்படி செஞ்சுட்டு ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, இனி என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி செய்ய மாட்டேன், நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரிப்பட்ட இடங்களுக்கு நான் போக மாட்டேன், என் பணத்துல ஒரு துளி கூட அங்க கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறரை ஏமாற்றினது உண்டா? அபகரித்தது உண்டா? திருடனது உண்டா? ஸ்தோத்திரம். எல்லாம் மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் தான் பயங்கர தடைகள். வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாம இருந்து கொண்டு இருக்கிறது. இயேசுவே மன்னியும், இயேசுவே மன்னியும், இயேசுவே மன்னியும். கிருபையா இறங்கும், கிருபையா இறங்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவன், இந்த நாளிலே எங்கள் சபையின் குடும்பங்களை நினைத்தருளி ஆசீர்வதிக்க வேண்டும். கடினமாக உழைக்கிறார்கள், உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலப்பா. காலமெல்லாம் உழைக்கிறார்கள், இனி ரிட்டையர்ட் ஆகலாம், இனி கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னா அதுக்கு முடியலையே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இல்லையே. இயேசுவே, தள்ளாத வயதிலும் உழைக்க வேண்டிய நிலை வருகிறது. இறங்க மாட்டீரோ, இறங்க மாட்டீரோ, இறங்க மாட்டீரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும், கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும், கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும். தசம பாகங்களிலும் காணிக்கைகளிலும் கர்த்தரை நாங்கள் வஞ்சித்தோமோ, ஆண்டவரே மன்னியும், 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 இரக்கம் செய்யும், கிருபை செய்யும். பாத்திரர்களாய் மாற்றும் ஐயா, பாத்திரர்களாய் மாற்றும் ஐயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னீங்களே. நாங்கள் உங்களை முன்னிலைப்படுத்தாத அந்த நிலைமைகளை மன்னியும் ஆண்டவரே. தெய்வ காரியங்களை விட பணத்துக்காக உழைக்கிற காரியத்தை தான் பெருசுபடுத்திட்டோம். மன்னியும், மன்னியும், மன்னியும். ஆராதனையை விட்டு விட்டு பணத்துக்காக போனோம். மன்னியும் ஆண்டவரே. உமது காரியத்தை விட்டு விட்டு பணம், பணம் என்று போனோம். மன்னியும். கேளுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. ஆத்மீகத்தை கோட்டை விட்டுட்டோமே, ஆவிக்குரிய காரியங்களை கவனிக்காமல் முழுவதும் பூமிக்குரிய காரியத்தில் இறங்கிட்டோமே, உலகத்து பின்னால போயிட்டோமே. மன்னியும், மன்னியும், மன்னியும். நிச்சயம் கிருபை செய்வார், நிச்சயம் கிருபை செய்வார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆமென், ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து உன்னை பெருகவே, பெருக பண்ணுவேன் சொன்னார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உணர்ந்த பிள்ளைகள் பாக்கியவான்கள். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. சுகத்துக்காக ஜோமனோ, சுகத்துக்காக ஜோமனோ. ஆண்டவரே, என் சரீரத்தின் நிலைமை வர வர மோசமா போயிட்டு இருக்கப்பா. ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யாவிட்டால் இது முடியாதப்பா. தேவன் ஒரு இறக்கத்தை செய்வீராக. அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அந்த மனிதனுக்குள் இருந்தது. லீஸ்தீரா, பிறவி, சப்பானி, அந்த மனுஷனுக்குள்ளே ஆண்டவரே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருந்ததே. சுகத்துக்கு பாத்திரமா இருந்தான், அன்றைக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டான். எங்களுக்கும் அந்த கிருபை வேண்டும். இன்றைக்கு இந்த ஜெப நேரத்திலே, இந்த வேளையில், இந்த வேளையில், நாளைக்கல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு கிராஜுவலா சுகமாகும் என்று அல்ல, படிப்படியா இது சுகமாகும் என்று அல்ல. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபை, 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 கிருபை. க்ளோரி, 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 க்ளோரி. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். சோதரம், 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 சோதரம். தேவனே உமக்கு சோதரம், கிருபை உள்ளவரே உமக்கு சோதரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சுகத்தை தாரும், சுகத்தை தாரும், சுகத்தை தாரும்.
கர்த்தரிடத்தில் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தை எங்களுக்கு தந்து ஆமென் சுகத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரர்களாய் எங்களை மாற்றும். எங்களை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணுகிறோம். எங்களை அப்பா தரை மட்டும் தாழ்த்துகிறோம், உங்க பாதங்களிலே தாழ்த்துகிறோம். இயேசுவே, இந்த பலவீனம் நீங்கி போகணும், இந்த குறைபாடு மாறணும். ஊன் உறுப்புகளுக்குள் இருக்கக்கூடிய குறைபாடுகள், அதனால் ரொம்ப பாதிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. இயேசுவே, எங்கள் சரீரத்திலே ஒவ்வொரு உறுப்புகளையும் குணமாக்க இயேசு வல்லவர். ஆமீன், ஹல்லேலூயா. வியாதியை சுகமாக்க இயேசு வல்லவர். பலவீனத்தை மாற்றி பலன் தர இயேசு வல்லவர். ஆமீன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிபூர்ண ஆரோக்கியம், பரிபூர்ண ஆரோக்கியம், பரிபூர்ண ஆரோக்கியம் தர கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே, யார் யார் இதற்காய் போராடி கொண்டிருக்கிறார்களோ, உடைய பிள்ளைகளுக்கு இறங்க வேண்டும் அப்பா. எங்கள் விசுவாச குறைகளை எங்களுக்கு மன்னிக்கணும் அப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விசுவாச குறைகளை மன்னிக்கணும். அற்புதங்கள் நடக்கத்தக்கதான விசுவாசம் எங்களுக்குள் வரணும். அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசம் எங்களுக்குள் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்களை நடத்துகிற விசுவாசம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசம். அல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் தேவனே இறங்கும், என் தேவனே இறங்கும், என் தேவனே இறங்கும், இறங்கும், இறங்கும, இறங்கும். இன்றைக்கு இந்த ஜப நேரத்திலே அதிசயம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே இறங்கும், இயேசுவே. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. வல்லவரே, நல்லவரே. பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசத்தை தாரும், பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசத்தை தாரும். அற்புத சுகத்தை பெற பாத்திரவான்களா எங்களை எழுப்போம், எழுப்போம், எழுப்போம். அநேக அற்புதங்களை எங்கள் வாழ்விலே பெற்றுக்கொள்ள எங்களை பாத்திரவான்களா எழுப்போம், 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 எழுப்போம். அப்பா, எங்களுடைய ஜபத்தின் மூலம் அநேகருக்கு அற்புதங்கள் நடக்கத்தக்கதாய் அந்த பாத்திரவான்களா எங்களை எழுப்போம். க்ளோரி, 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 க்ளோரி. இயேசுவே, எங்கள் இதயங்களை விசுவாசத்தினால் நிரப்பும். அவிசுவாசங்களை எடுத்து போடும், பயங்களை எடுத்து போடும், தயக்கங்களை எடுத்து போடும். வசனத்தை விசுவாசிக்காத அந்த தன்மைகளை மாற்றி போடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே. க்ளோரி, 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 க்ளோரி. விசுவாச சிந்தை தாருமப்பா, விசுவாச சிந்தை தாருமப்பா. க்ளோரி, 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 க்ளோரி. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆமீன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீன். சோதரம், 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 சோதரம். என் தேவனே, கிருபை செய்யும். எங்கள் வீடுகள் சமாதான தாபரமாய் மாறும்படி, எங்கள் குடும்பங்களுக்குள் சமாதானம் உண்டாயிருக்கும்படி, ஒருவருக்கொருவர் சமாதானம், அக்கம் பக்கத்திலே சமாதானம், வீட்டுக்குள்ளே சமாதானம், வேலை ஸ்தலத்திலே சமாதானம், சபைக்குள்ளே சமாதானம். இந்த சமாதானத்துக்கு நான் பாத்திரனா இருக்கணும், நாங்கள் ஒவ்வொருவரும் பாத்திரனா இருக்கணும். ஆண்டவரே, எங்கள் மூலம் சண்டை வரக்கூடாது, எங்கள் மூலம் ஒரு பிரச்சனை வரக்கூடாது, பிரிவு வரக்கூடாது, எங்கள் மூலம் மனவருத்தங்கள் மற்றவர்களுக்கு உண்டாக கூடாது. இயேசுவே, சமாதான பாத்திரனாய் ஒவ்வொருவரையும் மாற்றும், சமாதான பாத்திரனாய் ஒவ்வொருவரையும் மாற்றும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரிடத்தில் என் வீட்டுக்கு நான் சமாதான பாத்திரனாய் இருக்கணும், என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் சமாதான பாத்திரங்களாய் மாறணும். ஆமீன். என் சபையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் சமாதான பாத்திரங்களாய் இருக்கணும், இந்த சமுதாயத்திலே நாங்கள் சமாதான பாத்திரங்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். Praise the Lord. Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. Amen. ஆண்டவரே, நான் உம்மோடு நடக்க பாத்திரமா இருக்கணுமே அப்பா. கர்த்தரோடு கரம் பிடித்து நடக்கத்தக்கதாய் என் வஸ்திரம் அசுசிப்படாதபடி,
பரிசுத்த வாழ்வு வாழத்தக்கதாக, நீதியின் வாழ்வு வாழத்தக்கதாக ஆண்டவரே கிருபை அருளும், கிருபை அருளும். அதில் இருக்கிற குறைபாடுகள், அசுசிகள், அக்கிரமங்கள், பாவங்கள், அசுத்தங்கள், அநியாயங்கள், அநீதிகள் எல்லாம் மாறட்டும் ஐயா. ஓ சபல புத்திகள் எல்லாம் மாறட்டும் ஐயா. ஆமீன். அற்பமானவைகளை, தேவையில்லாதவைகளை ஆசைப்படுகிற தன்மைகள் எல்லாம் மாறட்டும் ஐயா. ஓ க்ளோரி. திசை திரும்புதல்கள் மாறட்டும், உலக சிநேகங்கள் மாறட்டும், பணாசை பொருளாசை போன்றவை எல்லாம் மாறட்டும். இயேசுவே கிருபை செய்யும், கிருபை செய்யும். மாமிச கிரியைகள் அழியட்டும். ஹல்லேலூயா. மாமிச சிந்தை மாறட்டும். சுத்ராம் 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 சுத்ராம். ஆண்டவரே உம்மோடு நடக்க பாத்திரனாய் மாற்றும், உம்மோடு நடக்க பாத்திரராய் மாற்றும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சுத்ராம் 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 சுத்ராம். நல்ல ஒரு தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையை தாரும். ஆவிக்குரிய ஜீவியம் பிரகாசம் அடையட்டும். ஹல்லேலூயா. க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை, குடும்பத்தை ஆசீர்வாதங்களுக்கும் சுகத்துக்கும், ஆமீன், சமாதானத்துக்கும் பரிசுத்தத்துக்கும், தேவனோடு நடப்பதற்கும் ஏற்ற பாத்திரங்களாய் மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ப்ரைஸ் த லார்ட் ப்ரைஸ் த லார்ட். ஒரு ஜபக்குறிப்பு மட்டும் ஜெபம் பண்ணி நான் முடிக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, நமக்கு இந்த வட இந்தியாவிலே ஜார்க்கண்ட் கிரிதியிலே எத்தனையோ வருஷமாக கேஸு பிரச்சனையுமா அந்த சர்ச்சு கட்ட முடியாமல் இருக்கிறது. இப்பொழுது ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் அது வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அந்த அப்ரூவலை தர வேண்டும். அதே போல் சியோன் மலை எத்தனையோ வருஷங்களாக மிக நெருக்கம், மிக துக்கம். கர்த்தர் அதுவும் ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அதுலேயும் கர்த்தர் அற்புதம் செய்து இந்த ரெண்டுக்கும் ஆலயம் கட்ட அனுமதி கிடைக்கணும்னு சொல்லி சேர்ந்து ஜோம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. என் தேவனே, நீர் அற்புதர், அதிசயமானவர், வானத்தையும் பூமியும் ஆள்கிறவர், பூமி அனைத்துக்கும் ராஜாவாய் இருக்கிறவர், பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறவர். நீர் கட்டாயம் இறக்கம் செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், ஆண்டவரே எங்களுக்கு இந்த ரெண்டு இடத்துலையும் ஆலயம் கட்டுவதற்கு அப்ரூவல் தரும்படியாய், அனுமதி வழங்கும்படியாய் அதிசயமாய் கிரியை செய்யும், அதிசயமாய் கிரியை செய்யும், அதிசயமாய் கிரியை செய்யும். இந்த காரியம் வாய்க்கணும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கணும். கிருதியிலே நல்ல ஒரு ஆலயம் கட்டி கர்த்தரை ஆராதிக்கணும். சியோன் மலையிலே நல்ல ஒரு ஆலயம் கட்டி கர்த்தரை ஆராதிக்கணும். அற்புதம் செய்து விடுங்க, அற்புதம் செய்து விடுங்க. உரிய அனுமதியை கர்த்தர் தரும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். என் தேவனே இறங்கோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதராம் 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 சோதராம். ப்ரைஸ் த லார்ட் ப்ரைஸ் த லார்ட். நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோதராம் 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 சோதராம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த நாட்களில் இந்த ஜெப நாட்களை ஆசீர்வதித்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் சனிக்கிழமை பகல்லே ஜெபிக்க கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் தேவன் ஆமென்றும் ஆமேனென்றும் கிரியை செய்ய கெஞ்சி ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் எங்களை பாத்திரமாக்கும், ஆசீர்வாத பாத்திரமாய், சமாதான பாத்திரமாய், சுகத்தை பெற்றுக்கொள்ளும் பாத்திரமாய், ஆண்டவரே உம்மோடு நடக்க பாத்திரவான்களாய், இந்த காரியங்கள் எல்லாம் எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை இன்னும் பாத்திரங்கள் ஆக்கும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். நிச்சயமா எங்கள் அனைவருக்குள்ளே, எங்கள் சபை மக்கள் எல்லாருக்குள்ளே இந்த கிரியை உண்டாக வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த சர்ச்சுகள், ரெண்டு சர்ச்சுகளுக்காக ஜோம் பண்ணோம், அதில் ஆலயம் கட்ட ஆண்டவர் கிருபை செய். இன்றைக்கு இரவு நடக்கிற ஜபக்கூட்டத்துக்காக ஸ்தோத்திரம். அதில் அபிஷேகம் பெறாத அநேகர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் வரத்தோடு பெற்றுக்கொள்ளும்படியாய், வல்லமையான அபிஷேகம், ஆமீன், வாழ்வெல்லாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் பிரகாசிக்க பண்ணுகிற மகிமையான அபிஷேகத்தை நீர் ஊற்றணும். திரளான மக்கள் பெற்றுக்கொள்ளணும். அதை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாக எல்லா உள்ளங்களும் இந்த தாகம் உண்டாக வேண்டும், வாஞ்சை பெருக வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. தொடர்ந்து ஆசீர்வதியும், வந்தவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். கர்த்தருடைய கிருபை பெருகட்டும். இந்த ஜபத்தில் இணைந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.
ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.